ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க சார், அந்த இப்போ வந்து நெல் சீசன் போயிட்டுருக்குது, அதை பற்றி நிறைய கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெற்பயிரில் வந்து இப்போ வந்து எந்தெந்த மாதிரியான பூச்சி நோயெல்லாம் வருது, அது எப்படி இது பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூச்சியியல் துறை வல்லுநர் முனைவர் விஜய் அவர்களை சந்திக்கிறோம். அவர் வந்து இப்போ நர்சரியில் எந்தெந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல்டுக்கு போனால் எந்தெந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஃபீல்ட் லெவலையும் விவசாயம் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அதை பற்றி நிறைய உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து டாக்டர் விஜய் வந்து பார்த்து அவர்கிட்ட கேட்போம் அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நெற்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையின் தொடக்கம், அதாவது நம்ம நெல்லில் வந்து நாற்றங்கால்லேருந்து நம்ம அறுவடை செய்கிற வரைக்கும் பூச்சி நோயோட தாக்குதல் வந்து ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்கும். அதில் நம்ம நாற்றங்காலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நெல்லில் வந்து இலைப்பெண். நெல்லில் விழுந்து இலைப்பெண் வந்து நம்ம கண்ணால் அந்த இலைப்பெண் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம நிறைய விவசாயிகள் வந்து இலைப்பெண்ணுடைய முக்கியத்துவம் தெரியறதில்ல. நிறைய விவசாயிகள் நம்ம வந்து நடவும் பண்ணுறோம், மிஷின் நடவு டிரான்ஸ்பிளான்டிங் மூலியமாகவும் நெல்லை நடவு பண்ணுறோம். எப்போவுமே நெல் விதைச்ச 10 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெல்லில் வந்து இலைப்பெண் இருக்கும். இலைப்பெண் வந்து மிக மிக ஒரு நுண்ணிய வடிவிலான ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி இனத்தை சேர்ந்தது. வெங்காயத்தில் வர இலைப்பெண்ணுக்கும் நெல்லில் வர இலைப்பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெங்காயத்தில் வர இலைப்பெண் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், நெல்லில் வரக்கூடிய இலைப்பெண் வந்து கருப்பு கலரில் இருக்கும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சி இனத்தை சேர்ந்தது. இது எப்படி நம்ம வயலில் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய கை நம்மளோட இப்படி 4 முறை அல்லது 10 அல்லது 12 முறை இந்த மாதிரி தட்டணும். தட்டுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லுடைய இலைப்பெண் வந்து கருப்பு கலரில் இருக்கும். கருப்பு கலரில் இப்போ ஒரு 12 முறை தட்டுறோம் அப்படின்னா ஒரு 50 அல்லது 60க்கு மேலே இலைப்பெண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு மேலாண்மை முறையை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேணும். அதில் மிக முக்கியமாக சொன்ன மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சி இனத்தை சேர்ந்தது. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி இனங்களை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு எப்போவுமே ஊடுருவி பயிர நஞ்சை நம்ம வந்து வயலில் தெளிக்கணும். ஊடுருவி பயிர நஞ்சு அப்படின்றது சிஸ்டமிக் இன்செக்டிசைன்னு சொல்லுவாங்க, தொடு நஞ்சு அப்படின்னா காண்டக்ட் இன்செக்டிசைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இலைப்பெண்ணுக்கு நம்ம ஊடுருவி பாய்கின்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைமெத்தேட்னு சொல்லுவாங்க, அதனுடைய வணிக ரீதியான பேர் வந்து ரோகர். ஸோ 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபனோபாஸ் அப்படின்றது அதனுடைய ட்ரேட் நேம் வந்து கியூரோக்ரான்னு சொல்லுவாங்க, அது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி நம்ம பயன்படுத்தலாம். இதை வருமுன் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய வேப்ப எண்ணெய், அதாவது கடையில் விற்கிற வேப்ப எண்ணெய் கிடையாது, வேப்ப எண்ணெயோடைய மூலக்கூறு வந்து பார்த்திங்கன்னா அசாடிரெக்டின் கடைகளில் 300 ppm, 5000 ppm, 10000 ppm வரையில் இருக்குது. அந்த 10000 ppm அதாவது நிம்பிசீடுன்னு சொல்லுவாங்க, அந்த வேப்பெண்ணெயை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பூச்சியை நீங்கள் வருமுன்னே நம்ம வந்து தடுக்கலாம். இந்த மேலாண்மை முறையை நீங்கள் அவசியம் கடைபிடிக்கணும். நாற்றை பறிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கம்பல்சரி வயலில் வந்து நம்ம பூச்சி மருந்து தெளிக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்டிங் மிஷின் நடவு செய்கிறதுக்கு 1-2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஊடுருவி பயிர் பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது இந்த அசாடிரெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய 10000 ppm சொல்லக்கூடிய நிம்பிசைடின் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை அப்படின்னா இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா நுனி கருகி கருகி இருக்கும், வட்ட வட்டமாக, அதாவது வட்ட வட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு கார்னர்லேருந்து நுனி கருகி இருக்கும். கருகிட்டு நாளடைவில் நீங்கள் அதை வந்து நீங்கள் அந்த ஊடுருவி பயிர பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை அந்த வேப்பெண்ணையோ அடிக்காமல் நீங்கள் கொண்டு நட்டுட்டீங்க அப்படின்னா வச்ச பயிர் கரையும்னு சொல்லுவாங்க விவசாயிகள், அங்கேங்க பயிர் எல்லாமே கருகிரும். இதை நீங்கள் வராமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக ஊடுருவி பயிரை பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது இதை வருமுன் தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதாவது அசாடிரெக்டின்னு சொல்லக்கூடிய 10000 ppm உள்ள வேப்பெண்ணையை 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 1 மில்லி நீங்கள் வந்து கைத்தெளிப்பான் மூலியமாக, அதாவது 15 லிட்டர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, நாப்சாக் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, அந்த கைத்தெளிப்பான் மூலியமாக நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா இந்த பூச்சியை நம்ம வராமல் நம்ம கட்டுப்படுத்தலாம். நன்றி. ஓகே விவர்ஸ், அப்போ சார் என்னென்ன சொன்னாங்களோ அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெற்பயிரில் நீங்கள் இந்த நர்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் பூச்சி நோயில் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து போட போகிறோம். சார் நிறைய வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க, தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்.